ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீபிகா ஹோம் கார்டன் கோயம்புத்தூரில் இருந்துங்க. வாங்க, நம்ம மாடித்தோட்டத்தில் எப்படி ரோஸ் செடி, ரோஸ் பிளான்ட் இருக்குங்களா, அது எப்படி நடவு செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். பார்த்துங்க, சிம்பிள் மெத்தடு தான். இதில் உள்ளது எல்லாமே நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணது தான், பார்த்துக்கோங்க. இது மட்டும் நர்சரியில் வாங்கிக்கோங்க, ரோஸ் செடி மட்டும் நர்சரியில் வாங்கிக்கோங்க. பாருங்கள், சொல்லித்தரேன் உங்களுக்கு. இது பாருங்கள், இது செம்மண், தெரியுதுங்களா? மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஈரமாக இருக்குதுங்க. இதாங்க செம்மண். செம்மண் பார்த்தீங்கன்னா ஒரு 50% போட்டுக்கோங்க, ஒரு தொட்டிக்கு 50% செம்மண். சப்போஸ் செம்மண் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஏரியாவில் மண் இருக்கு இல்லைங்களா, அந்த மண்ணிலேயே மக்கின இரும்பு இருக்கு இல்லைங்களா, மக்கி போன இரும்பு, துருப்பிடிச்ச இரும்பு, அந்த மாதிரிலாம் இரும்பு இருக்கு இல்லைங்களா, அந்த மெட்டீரியலை மண்ணில் வச்சு புதைச்சி வச்சுருங்க. புதைச்சி வச்சிங்கன்னா ஒரு 2 மந்த் 3 மந்தில் அந்த மண், இந்த துருவை அப்படியே ஏறி அந்த மண்ணில் அதுக்குண்டான இரும்பு சத்து கிடைக்குங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் மண்ணை ரெடி பண்ணிக்கோங்க. செம்மண் கிடைக்கல அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. செம்மண் கிடச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை மிச்சங்க, தெரியுதுங்களா? செம்மண் 50%. இதை பாருங்கள், இதை வெர்மி கம்போசிட், மண்புழு வரங்க, தெரியுதுங்களா? மண்புழு கூட இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? பாருங்கள், மண்புழு கூட இருக்குது பாருங்கள், காட்டியிருக்கேன் பாருங்கள். இதான் வெர்மி கம்போசிட்டுங்க, இதுதான் மண்புழு உரம். இந்த மண்புழு உரம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 30% எடுத்துக்கோங்க, சரிங்களா? இது 50% செம்மண், இது 30%, இது 30%. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெர்மி கம்போசிட் மண்புழு உரம் எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது கோக்கப்பீட், தென்னை நார் கழிவு இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க இது. இது நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நர்சரியிலே கேட்டிங்கனாலே கிடைக்குங்க, ஒரு பேக்கெட்டே கிடைக்குங்க. கோக்கப்பீட்டு கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இது 20%, தெரியுதுங்களா? இது 50% செம்மண், 30% வெர்மி கம்போசிட் மண்புழு உரம், 20% உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தென்னை நார் கழிவு தாங்க, கோக்கப்பீட், வாங்கிக்கோங்க. இது வாங்கி அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக பாருங்கள், மிக்ஸ் பண்ணும்பொழுது இதுதான் பாருங்கள் வேப்பம் புண்ணாக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரோஜா செடிகளில் அதிகமாக வேர் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். இந்த வேர் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும்பொழுது உங்களுக்கு வந்து செடி சீக்கிரம் அழுகி போக வாய்ப்பு இருக்குதுங்க, பூக்கள் கொடுக்காது. மேலே பார்த்திங்கன்னா செடி நல்லா வளர்கிற மாதிரி இருக்கும், கீழே பார்த்திங்கன்னா வேர் அழுகல் வந்துகிட்டே இருக்குங்க. அதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வேப்பம் புண்ணாக்கு, அது 1 ஸ்பூன் ஜாஸ்தி தாங்க, அதிகம்தாங்க. நீங்கள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, டீஸ்பூன்னால 1 ஸ்பூன் போட்டுங்க ஒரு தொட்டிக்கு. அதாவது ஒரு தொட்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 7 kg இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, 5 kg டு 7 kg தொட்டி வாங்கிக்கோங்க, சரிங்களா? அப்படியே வெயிட் பண்ணுங்கள், காட்டுறேன், தொட்டி காட்டுறேன் உங்களுக்கு, பார்த்துக்கோங்க. இந்த தொட்டி பார்த்திங்கன்னா ஒரு 7 kg கெப்பாசிட்டியில் ஒரு பாட்டு தாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட்வேர் கடையிலே கிடைக்குங்க, வீட்டிலே நம்ம பயன்படுத்தினது உடஞ்சி போயிருந்தால் கூட நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாங்க, தெரியுதுங்களா? பாருங்கள், இது 7 kg கெப்பாசிட்டியில் ஒரு பாட்டு தாங்க. இதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் மண் ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணி நீங்கள் வந்து இதில் கொட்டிக்கோங்க. கொட்டி வச்சுட்டு உங்களுக்கு எப்படி நடவு செய்கிறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். பாட் மிக்சிங்லாம் பழகி பார்த்துட்டிங்களே, இது 50% செம்மண், 30% மண்புழு உரம், கொக்கப்பீட்டு ஒரு 20%. இது வேப்பம் பண்ணாக்கு வேரழுகல் நோய் வராமல் இருக்கிறதுக்குங்க, தெரியுதுங்களா? எடுத்துட்டிங்களா? இருங்க, உங்களுக்கு நான் எப்படி செடி நடவு செய்கிறேன்னு சொல்லித்தரேங்க. பாருங்கள், இப்போ நமக்கு பாட் மிக்சிங் முடிஞ்சுது, தெரியுதுங்களா? எல்லாம் 100% மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதில் நான் வந்து உங்களுக்கு வெர்மி கம்போசிட் நானே தான் ரெடி பண்ணேன், எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லலை, சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வீட்டில் காய்கறி வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அவ்வளோதாங்க. அந்த காய்கறி வேஸ்ட்டை நீங்கள் ஒரு டப்பில் சேவ் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வைங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் ஒரு லேயர் அப்படியே மண் தூவி விடுங்க. மேலே மண் தூவி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காய்கறி வேஸ்ட் மேலே மண் கீழே மண் மேலே இருக்குங்க, ஈஸியாக உங்களுக்கு மக்கி போக்குறதுக்கு உங்களுக்கு சீக்கிரம் மக்கி போக சான்சஸ் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் ஒரு காய்கறி வேஸ்ட்டு கொண்டு வந்து கொட்டுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கொட்டி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் நீங்கள் அதுக்கு மேலே ஒரு லேயர் மண் தூவுங்க, மறுபடியும் மேலே ஒரு லேயர் மண் தூவுங்க. மண் தூவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் மக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 45 டேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் மண்புழு நர்சரியில் கேட்டால் கிடைக்கும், இல்லை உங்கள் தொட்டிலே ஆல்ரெடி இருக்குங்க, அப்படி இருந்தால் தேடி கண்டுபிடிச்சி மண்புழு 2 எடுத்து அந்த தொட்டிலே போட்டுருங்க. தொட்டியில் போட்டிங்க அப்படின்னா காய்கறி மக்கி போய் அது ஒரு நல்ல உரமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் மண்புழு அதில் விட்டிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நல்ல ஃபீடு கிடைக்கும் செடிகளுக்கு,
பார்த்திங்க உங்களுக்கே தெரியும், சாதாரணமாக மண்புழு விடாமல் நம்ம காய்கறி வேஸ்ட்டில் உரம் ரெடி பண்ணுறதுக்கும் அதிலே மண்புழுவை விட்டு நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு அதையே மறுபடியும் டீகம்போஸ் பண்ணி உங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கும் செடி வளர்ப்புக்கு நல்ல வித்தியாசம் தெரியுங்க. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், நான் அப்படி தான் பண்ணியிருக்கிறேங்க. வெர்மி கம்போஸ்ட் நீங்கள் பண்ணது அப்படி தான் பண்ணேன். அதுக்கப்புறம் கொக்கப்பீட் மட்டும் நான் கடையில் வாங்கினேன், ஏன்னா அது கொக்கப்பீட் நாமளே ரெடி பண்ணலாம். அதுக்குமே நான் ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். கொக்கப்பீட் எடுத்துக்கோங்க, எடுத்து பேக் சைடில் ஹேமர் வச்சு தட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் இலகி வந்துடுங்க. அதை அப்படியே பிடிங்க எடுத்து சிசரை வச்சு கட் பண்ணி கட் பண்ணி தூள் தூளாக்கி கையில் அப்படியே சிச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே நார் நிற்கும். அந்த நார் இருக்குல்ல, அதை தூக்கி தண்ணியில் போடுங்க. தண்ணியில் போட்டு ஒரு 2 டேஸ் தண்ணியில் ஊற விடுங்க. அதில் உள்ள அந்த சால்ட் கண்டென்ட் எல்லாமே வெளில வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை எடுத்து நீங்கள் செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொக்கப்பீட்டு கடையில் கிடச்சா கூட நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கோங்க, உங்களுடைய விருப்பம் தாங்க அது. தெரியுதுங்களா, மண்கலவை ரெடி பண்ணி வச்சிங்களா? இப்போ பாருங்கள் போட்டில் போட்டு காட்டுறேன் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இப்படி பாட்டில் போட்டுக்கோங்க, பாட்டில் போட்டு அரை பாட்டை உங்களுக்கு நிறைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் செடி வைக்க ஆரம்பிக்கலாம். தெரியுதுங்களா, பார்த்துக்கோங்க. இப்போ பாட்டு மிக்சிங்கில் பாட்டு ரெடி, மிக்சிங் ரெடி, உரமெல்லாம் போட்டு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சு மண்கள வேலை முடிஞ்சதுங்க. அதுக்கடுத்தது நம்ம செடி நட வேண்டியது தாங்க. செடி நடும்பொழுது இந்த பாலி பேக் இருக்கு இல்லைங்களா, இதை கட் பண்ணி எடுக்கணுங்க. மெதுவாக அப்படி இருக்கும்போது உங்கள் செடிக்கு எந்த டேமேஜ் வரக்கூடாதுங்க. இப்போ பாலி பேக் பிரிச்சு எடுக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க, சிசர் வேண்டாம், ஏன்னா உள்ள வேறு கூட கட் ஆக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. பாலி பேக்கை நீ மெதுவாக எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, பாலி பேக்கில் பார்த்தீங்கன்னா காட்டத்தில் கூட நீங்கள் லைஸாக செடி வேறு வந்து மண்ணோட செட் ஆகும். அவ்வளோதாங்க, செடி உங்களுக்கு வந்து அவ்வளோதாங்க. அப்படி நட்டுங்க அப்படின்னா நட்டுருங்க. நட்டுருங்க அவ்வளோதான். செடி நட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மண்களை ஃபுல்லாக மேலே தூவி விட்டுருங்க. செடி நட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளை வந்துருக்குது இல்லைங்களா, இதுக்கு மேலே பிளாஸ்டிக் கவர் இருக்கும், அது நிறைய பேர் பிரிச்சுருவாங்க, அதை பிரிக்க வேணாங்க. அது ஒன்றும் இல்லை, செடி வளர வரல அந்த பிளாஸ்டிக் பேக்கு உங்களுக்கு ரப்பர் மாதிரி தாங்க. அதுவே உங்களுக்கு சைஸ் செடி வளர வரல, அதுவே உங்களுக்கு செடிக்காக வந்துடுங்க. அதனால் நீங்கள் அதை தனியாக கட் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டுருங்க. விடும் பொழுது உங்களுக்கு வேர்லேருந்து உங்களுக்கு தாய் கிளை செடியிலேருந்து வேர் வருங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 இலை வருங்க. அந்த 7 இலை வந்ததுன்னா அதை கட் பண்ணி விட்டுருங்க, அது உங்களுக்கு பூவே இருக்காதுங்க. இதுலேருந்து உங்களுக்கு கிளை வரணுங்க. வரும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இலை இருக்கும் பாருங்கள். 1, 2, 3, 4, 5 5 இலை இருக்கிற செடிகளில் தான் பூ இருக்குங்க. இதுவே கீழேருந்து உங்களுக்கு மேலே வந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த செடியில் பூக்கள் இருக்காது, அது தாய் செடி. அது மேக்ஸிமம் நீங்கள் கட் பண்ணி விட்டுறது நல்லது, இல்லைன்னா அது கொடி மாதிரியே பறந்து போகுங்க, அதில் உங்களுக்கு பூக்கள் கிடைக்காதுங்க. நல்லாங்க, வேலை முடிச்சுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீவிகா ஹோம் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.